அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்று சுபைக்கே விலாக ஸ்டார்ட் ஆக்கிட்டுள்ள. சுபைக்கு எஞ்சி பிள்ளைமே எனக்கு இங்கே ஒரு ஊதுபத்தி கற்றுப்படி வைக்கணும். எனக்கு இது ஒரு ஆதத்தாயிட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டோட சுபைக்கும் மோதிகளை என ஊதுபத்தி கற்றுப்படி வச்சோம்ட்டிருந்தீங்க. அங்கேயுமே நிஸ்கரிச்சிட்டு ஓதிட்டெல்லாம் ஆயிட்டாம்பத்து 6 கண்டாவோடு 6 கண்டாம்போ இங்கே பாயில் திறக்க வேண்டும். நான் இப்போ பெல்ச்சாயிட்டு வண்டி எத்தரே இப்போ நான் சொரல் ஆயில் பின்ன நிஸ்கரிச்சிட்டு ஓதிட்டல் ஆயில் பின்ன கீழோட மதுரஸ்துக்கு ரெடி ஆக்குவோம். நான் ஸ்டார்ட் ஆக்கிறேன். அவனோட வெளிக்குணத்திரே வரங்கிட்டிருக்கிறா. ஜாவுகளில் நல்ல மழை வந்தார். அங்கே நோக்கிற எல்லாம் சண்டி உண்டு. ரோடெல்லாம் காண்டல்லு மழையிலேருந்து நல்லா க்ளீன் ஆகிட்டு நீட்டாகிட்டு காண்டு. இது நெய்ச்சோறு எல்லாம் தையாயிட்டுக்கிற நான் ஊற்றுல ஆக்கியது. இப்போ சிக்கித்தில் சும்மா நாளை இருக்காங்க சம்பத்தில் கண்டோன்ட்டுண்டோ திகழ்த்துட்டு. இப்போ மதுரஸ்து போக பேண்ட்டு சட்டெல்லாம் ரெடி ஆக்கிட்டுள்ள. சளி கிடல சட்டர் லைட்டு கொடுத்துட்டு நான் கடத்துகிறேன். ரெடி ஆக்கிட்டு அவனை பிரிச்சுட்டு நான் கடத்துகிறேன். இப்போ சரியாகவும் நினச்சிட்டு ஹோம்ஒர்க் ஆக்க ரெடி ஆக்கிட்டுள்ள. ஸ்கூல்டேது இன்னும் வந்துட்டு ஹோம்ஒர்க் வந்து ஆக்கிட்டுள்ளவனும் ஸோ நீங்கள் தெல்லு கழிக்கிறா தெல்லு ஹோம்ஒர்க் ஆக்கடா. പിന്നെ വേഗം ഉറങ്ങടല്ലേ മക്ക സ്കൂളിൽ പോയി വന്ന് സുസ്തായിട്ടിരിക്കലേ വേഗം ഉറങ്ങട. അങ്ങനെ ഇപ്പോൾ സുബേ സുബേ എഞ്ചിട്ട് ബാഗ് ബെഡിലേക്ക് കൊണ്ടുപോയിട്ട് അവിടെ മെതച്ചിട്ട് ഹോംവർക്ക് ആക്കിയിട്ടുള്ള. ഇപ്പോൾ ഐറണെല്ലാം ആക്കിയിട്ട് ഞാൻ ചൂട് ചൂട് ഡ്രസ് ഇട്ടിട്ട് കൊടുക്കൂടെ ചലിക്കരല്ലേ. അതുകൊണ്ട് അങ്ങനെ ഇന്ന് നാഷ്ടത്തിൽ കുഷ്കാക്ക ചെന്നിട്ട് ബട്ടാണി നനച്ചിട്ട് മക്കൾക്ക് ലഞ്ച് കൊണ്ടുപോകില്ല. ഇന്ന് ഹാഫ് ഡേ അല്ലേ സാറ്റർഡേ ചെന്നിട്ട് കുഷ്കാക്ക വിചാരിച്ചു. ഞാൻ അങ്ങനെ കിലോയുടെ ഓതുകളെല്ലാം കടത്തിട്ടായിട്ട് இப்போ சாயை குடிக்க ரெடி ஆக்கிட்டுள்ளேன். நான் இப்போ ஒரு ஜெண்டு கிளாஸுக்கு எத்திர சாயை வச்சுட்டுள்ளேன். அதுக்கு ஜெண்டு ஸ்பூன் எத்திர பஞ்சாரிட்டு கொடுத்துறேன். சாயப்பொடி நோக்கும்போது டப்பில் காலி ஆகிட்டுன்ட்டு நான் இங்கே ஃப்ரீசரில் ஆக்கிட்டு வைக்கிறேன். ஒழுங்கியதில் அதில் நான் இப்போ டப்பி இட்டு கொடுத்தோம்ல. நான் எந்த சாமானும் டப்பிகளில் இட்டுட்டு ஒழுங்கியதில் ஃப்ரீசரில் வைக்கிறேன். எந்த சொன்னீங்க விடக்காவில் சொன்னட்டும் நாங்கள் இங்கே ஒழிஞ்ச சாமான்டெல்லாம் பக்கெட்டில் இட்டு வைக்கிறது கொண்டு குபுரா விடு அது இது புழு எல்லாம் வண்டு பொடியிலெல்லாம் அங்கே நான் இந்த கூட ஃப்ரீசரில் ஆக்கி வைக்கிறேன். நாங்கள் எந்த சொம்மை யூஸ் ஆகலே. நாங்கள் தெல் தெல்லு யூஸ் ஆக்குறது கொண்டு ஃப்ரீசரில் ஆக்கி வச்சுங்க பெடக்காவில் பெடக்காவான்ட்டு நாங்கள் நீட்டாகிட்டு கிட்டு எத்திர சமயம் போயுங்கோ. இப்போ நாங்கள் சாயெல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ரெண்டு கிளாஸ் சாய் பால் வச்சுங்க. ஒரு கிளாஸ் கிடோவுக்கு எடுத்துகிட்டு வைக்கிறேன். இன்னும் ஒரு கிளாஸுக்கு நான் பொடி இட்டுட்டு நான் சாய பிடிக்கிறேன். சொன்னீங்க நாங்கள் குப்பி கிளாஸில் சாய பிடிக்க இஷ்டம் இல்லை. நமக்கு முன்னலே அங்கே ஸ்டீல் கிளாஸில் சாய பிடிக்கிற சொன்னீங்க சும்மே இஷ்டம். நான் இப்போ அத்திரே ஸ்டீல் கிளாஸில் சாய பிடிக்கிறேன். அங்கே திண்டி எந்திரண்டு நோக்கி நோக்கும்போது பிரெட் கண்டுத்து அதே சாயத்துக்கிண்டு நான் கூட்டி வந்துட்டுள்ளேன். அங்கே நான் சாய பிடிக்கும்போது அவன் பால் சப்பை ஒரு வச்சிருந்தேன். அங்கே அவனு ஹோம்ஒர்க் ஆக்கி விட்டு உள்ள நீனு குடிக்கிறேன் நக்கு தாச்சமன்ட்டுள்ள. அங்கே சாயெல்லாம் குடிச்சிட்டாயில் பின்ன நான் குஷ்காக்கு ரெடி ஆக்கி வந்துட்டுள்ளேன். അങ്ങനെ നല്ല കുഷ്കല്ല ഇപ്പോൾ റെഡി ആയിട്ട് വന്നിട്ട് ചെന്നെങ്കിൽ ഇത് ആക്കടയിടയിൽ വീഡിയോ എടുക്കാവില്ല. അവന് എഴുതി വന്നല്ലേ അതും ചുമ കൊടുക്കുകയിട്ട് അവന് സുബൈക്ക് എഴുതിരങ്ങ എനിക്ക് ചുമ കഷ്ടമാവും. എനിക്ക് ഇതും നോക്കിയുള്ളു അവൻ്റെ നോക്കിയുള്ളു. അങ്ങനെ മക്കളെ സ്കൂളിൽ കടത്തിട്ടായി. അങ്ങനെ മക്കൾ സ്കൂളിൽ പോയാർ. അതിൽ പിന്നെ ഞാൻ നാസ്റ്റാക്കിയിട്ട് ഔത്തരെ സ്വരലായിട്ട് സ്വരലായ പിന്നെ ഉച്ചക്ക് കരിയന്തരാക്കടേയും തലച്ചനാക്കി പിന്നെ ഉണക്കമീൻ തിന്നാണ്ടായിട്ട് കറിയാക്കിയിട്ട് അങ്ങനെ ഉണക്കമീൻ കൊണ്ടുവച്ചിരുന്നേ തെരണ്ടി എടുത്തിട്ട് വന്നിട്ട് അപ്പത്തേക്കും എൻ്റെ അബ്ബ വന്നിട്ട് പിന്നെ നാൻ്റെ കാക്കോയിട്ട് നാൻ്റെ മാമിര മോനോ വലിയ മാമിര മോനോ ചോറിനൊക്കെ നിൽക്കില്ല ചെന്നാറ് അങ്ങനെ ചായ തിണ്ടി വെച്ചിട്ട് കൊടുത്ത് അങ്ങനെ ചായ കുടിച്ചിട്ട് പോയാറ്. പിന്നെ ഞാൻ തെരണ്ടി കസിയെല്ലാം ആക്കിയിട്ട് എടുത്തരെ നല്ല ടേസ്റ്റിൻ്റെ കറണ്ട് ഇല്ലെന്ന് ഇല്ലേ ഞാൻ ചാറ് അക്കടെ വിചാരിച്ചിരുന്നേ. ഞങ്ങൾ ചൊമ്മ ചാറ് ഇഷ്ടമാണ്. ഇപ്പോൾ കറണ്ട് ഇല്ലാത്തത് കൊണ്ട് മുളക് പൊടിയിട്ടിട്ട് ഗസിയാക്കിയിട്ട് എടുത്തരെ അതിനു നല്ല ടേസ്റ്റിൻ്റെ ഗസി മക്കൾക്ക് ഇഷ്ടമാവില്ല. അങ്ങനെ ഗണ്ട ഒന്നായിട്ട് ഇൻ്റെ സാറ്റർഡേ അല്ലേ ഇൻ്റെ ഹാഫ് ഡേ അങ്ങനെ മക്ക വന്നിട്ടായിട്ട് അങ്ങനെ ചോറെല്ലാം ഉണ്ടെന്നങ്ങ. അങ്ങനെ ഇൻ്റത്തെ ഈ വീഡിയോ കണ്ടത് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമായിട്ട് വിചാരിക്കട്ടെ. ഇഷ്ടമായിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ ചുമ്മ ഷെയർ ആക്കി കൊടുക്കറോ. ഒരു ലൈക്ക് ആക്കുക മാത്രം മറക്കണ്ട. നിങ്ങൾ ഫാമിലി ഫ്രണ്ട്സ്ക്ക് ഷെയർ ആക്കറോ. ചുമ്മ ചുമ്മ സപ്പോർട്ട് ആക്കി തരും എൻ്റെ ചാനലിക്ക്. ഇൻ്റത്തെ വീഡിയോടെ ഞാൻ ഓടുകയെ സ്റ്റോപ്പ് ആക്കട. നെക്സ്റ്റ് നല്ലൊരു വീഡിയോ ആയിട്ട് നാളെ കാണ്ടേ. അസ്സലാമു അലൈക്കും.